தமிழ் மாநில காங்கிரசினுடைய தொண்டர்களின் கருத்துக்களை அறிந்துவிட்டு அதற்கு பின்னால் முடிவெடுப்போம் என்பதில் தலைவர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். அப்ப தன்னுடைய ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்வாரா? எதுக்குங்க? அதிமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தேன். நாங்க இப்ப கூட்டணி அதிமுக விட்டு வெளியே வந்துட்டோம் சொன்னோமா? ஜனவரியில தானே எங்க முடிவு அறிவிக்கிறோம் சொன்னோம். லலிதா தனவந்தனம் வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ், உங்க இன்ஸ்டால்மெண்ட் தங்கமா வர வைக்கிறமா பணமா வர வைக்கிறமா எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. அவர் இந்த ராஜ்யசபா பதவிக்காக எல்லாம் ஆசைப்பட்டு அவர் இல்லை. இப்ப நீங்களே சொல்றீங்க திமுக வந்து சீட்டு கொடுக்கல, அதுக்காக நாங்க வந்து அதிமுக கூட்டணி போறதுக்கு தள்ளப்பட்டோம். ஆமா, இப்ப அங்கேயும் ஒரு கொள்கை முரண்பாடு இருக்குல்ல? என்ன கொள்கை முரண்பாடு? நீங்க பதவிக்காக வந்து நாங்க போக மாட்டோம்னு சொல்றீங்க. சார், தமிழ்நாட்டுல கொள்கை உள்ள ஒருத்தங்க யாராவது சொல்லுங்க. ஆனா பாஜகவினுடைய தமிழக தலைமை ஏற்கனவே விமர்சித்ததை போல அதிமுகவை தற்போது விமர்சிப்பது இல்லை. அதுபோலவே அதிமுகவில் இருப்பவர்களும் பாஜகவை நேரடியாக, அதாவது பிரதமர் மோடியையோ அந்த ஆட்சியையோ விமர்சிக்காமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எந்த நிலவில திமுகவினர் சொல்றாங்க இதுக்கு ஒரு கள்ள கூட்டணி, ஒரு மறைமுக? நான் என்ன சொல்றேன், கள்ள கூட்டணியா நல்ல கூட்டணியான்றத ஜனவரியில தெரியும். 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகுதான் ஏகேஎஸ் அடைகிறதுன்னு சொல்றாரு. பாஜக அதிமுக முடிவுன்றது நாடகம் அப்படின்னு அவர் நாடகம் சொல்றாரு. இல்ல, இன்னைக்கு சொல்றாரு சார். அப்புறம் 5 சீட்ல இருந்து 15 சீட்டுக்கு ஏன் வந்தாரு கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அதிமுக கூட்டணி வந்துட்டாங்கன்னா நீங்க அங்க இருக்க முடியாது? நாங்க இருக்க முடியாதுதான் சொல்லிட்டு முதலீங்க. அப்புறம் அது உங்களுக்கு பின்னாடி தானே? எங்களுக்கு என் பின்னாடி எந்த கூட்டணி போவீங்க? ஏங்க, திமுக கூட்டணிக்கு ஏன் போகக்கூடாது? ஏற்கனவே எங்களோட பேசினவர் தானே தளபதி ஸ்டாலின். பாஜக தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமையுமா தமிழ்நாட்டில்? எங்க பாஜக தலைமையில கூட்டணி அமையறத பத்தி எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் சமீபமா கொடுத்த பேட்டியில தற்போதைக்கு எந்த கூட்டணியிலும் நாங்கள் இல்லை, அதிமுக ஆனாலும் சரி பாஜக ஆனாலும் சரி ரொம்ப நட்பு உறவோட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தை பிறந்தால் வழி பிறக்கும், தை மாதத்துக்கு பிறகு எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்டிஏ கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு அப்படின்றதுதான் பார்க்கப்பட்டது. அதிமுக பாஜக உறவோட இருக்கணும், அந்த உறவு உடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஜி கே வாசனுமே கூட அது எடுத்து சொன்னார். அதிமுக தவறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்களுமே கூட விவாதங்கள்ல அதை பேசியிருக்கிறீங்க. இப்ப இந்த சூழல திடீர்னு கூட்டணி குறித்து இப்ப பேசல, எந்த கூட்டணியும் நாங்கள் இல்லைன்னு சொல்வதற்கான அவசியம் என்ன இருக்கு? தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை வருகின்ற நவம்பர் 29 கட்சி தொடங்கி 9 முடிந்து 10வது ஆண்டிலே அடி எடுத்து வைக்கிறோம். பல சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களை எல்லாம் சந்தித்து விட்டு இப்பொழுது 2024 நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதைப் போல ஜனவரியிலே அறிவிப்பதாக தலைவர் வாசன் அறிவித்திருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் அதிமுக கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடது பக்கமாக அமர்ந்திருந்து பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருந்தார். இப்பொழுது அவர் என்டிஏ கூட்டணியில் இல்லை. அதுபோல நாங்களும் என்டிஏ கூட்டணியில் அழைக்கப்பட்டு கலந்து கொண்டோம். இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற எந்த கட்சியும் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த இந்த கட்சிகள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு இப்பொழுது அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரை அது ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி என்ற காரணத்தால் தொடர்ந்து அவர்கள் அந்த கூட்டணியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடத்துகின்ற ஆட்சிக்கு வரத்துக்கு முன்பாக அந்த கூட்டணி ரொம்ப வலிமையான அந்த கூட்டணி வந்துங்க, நீங்க அந்த கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாம், அது வைகோவினுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது மதிமுக அல்லது விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், எல்லோரும் மக்கள் நல கூட்டணியை ஆரம்பித்து தொடங்கிய பொழுது தலைவர் வாசனை சந்தித்த பொழுது அவர்கள் சொன்ன கோரிக்கை என்பது
ரெண்டு திராவிட இயக்கங்களும் தேவையில்லை, ரெண்டு தேசிய இயக்கங்களும் தேவையில்லை, ஒரு மாற்றத்திற்கான ஒரு அணிதான் மக்கள் நல கூட்டணி, நீங்கள் அந்த அணிக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். நாங்களும் அந்த அணியில் இருந்தோம். அவர்கள் எந்த கொள்கையை சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸை அந்த அணியில இணைத்தார்களோ, அவர்கள் ஒரு தேர்தல் தோல்வியை கண்ட உடனேயே உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு தங்களை ஐக்கியப்படுத்தி ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு. ஒரே தேர்தலில் வந்து எந்த முடிவையும் எடுத்துட முடியுமா? ஒரு ஃபார்முலா எடுத்து வச்ச உடனே நீங்க தானே சொன்னீங்க இந்த ஃபார்முலா நல்ல ஃபார்முலா, ரெண்டு திராவிட இயக்கமும் தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளாக ஆட்சி நடத்திட்டாங்க, ரெண்டு தேசிய கட்சிகளும் தமிழகத்தின் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால நம்ம ஒரு மாற்றத்தை கொடுப்போம் தானே சொன்னீங்க, அதை நம்பிதானே நாங்களும் உங்க கூட வந்தோம். மாற்றம் வரலையே, ஜெயிலுதானே ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப அது அதுக்காக தான் அந்த அணியை அமைச்சாங்களா? எங்க கடைசியா தான் நாங்க சேர்ந்தோம் அதுல, ஏன்னா எங்களை வந்து மாற்றத்துக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. அன்றைய சூழ்நிலையில திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதுக்கு ஜெயலலிதாவுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில தான் இவங்க பண்ணிருப்பாங்களோன்ற சந்தேகம் எங்களுக்கு பிற்காலத்துல வந்தது. ஏன்னு சொன்னா, நீங்க உண்மையிலே அந்த கொள்கையில உறுதியா இருந்தா ஒரு தேர்தல் தோல்விக்காக அந்த அந்த கூட்டணியை, அந்த மக்கள் நல கூட்டணியை முறிச்சிட மாட்டீங்க. சரி, திமுக வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க, வேற வழி. வேற நீங்க அதிமுக கூட்டணிக்கு போயிட்டீங்களே, எதுங்க அதுக்கு பிறகு? எங்க எங்க சூழ்நிலை வந்து, நாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சுனில் அவர்களை அனுப்பி எங்கள் தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழ் மாநில காங்கிரசுக்கு 2 நாடாளுமன்ற தொகுதி தருவதாக தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று டெல்லிக்கு பேச்சுவார்த்தை நடத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டிஆர் பாலுவும் கனிமொழியும் சென்றார்கள். சென்று அங்கே சோனியா காந்தி ராகுல் காந்தியை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு 6 தொகுதி என்று சொன்னார்கள். உடனே சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஏன் 6 இடங்களை மட்டும் தருகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கின்றன என்று சொன்னபோது சோனியா காந்தியும் ராகுலும் எந்தெந்த கட்சி என்று கேட்கிறார்கள். இவர்கள் எல்லாருடைய பெயரையும் சொல்லுகின்ற பொழுது தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் 2 தொகுதிகள் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று சொன்ன பொழுது ராகுல் காந்தி என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த அணியில் வந்தால் எதிர்காலத்தில் நம்மவர்கள் தானே, அவர்கள் நம்மோடு தானே இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒப்புக்கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் ராகுல் காந்தி டிஆர் பாலு கனிமொழியிடம் தமிழ் மாநில காங்கிரசுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த தொகுதிகளையும் காங்கிரசுக்கே கொடுங்கள் என்று கேட்டுப்பட்டு கொண்டார். அதற்கு பிறகு எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அதற்கு காரணம் காங்கிரஸ் தலைமையே தவிர நாங்கள் அல்ல. சரி, இப்ப அதிமுக கூட்டணிக்கு போன பிறகு ராஜ்யசபா எம்பியா ஆயிட்டாரு ஜி கே வாசன், இப்ப கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் சார்? அதாவது இப்போ வந்து தலைவர் வாசனை பொறுத்தவரையில தேர்தல் களத்துக்கு முன்னால் இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும், 3 மாதத்திற்குள்ளாக மண்டல வாரியாக கூட்டங்களை நடத்துகிறார். 3ஆம் தேதி விழுப்புரத்திலே மண்டல கூட்டம், 10ஆம் தேதி தர்மபுரியிலே மண்டல கூட்டம், அதற்கு பின்னால் கோவை என இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டிருந்ததற்கு பின்னால் ஜனவரியில் தன்னுடைய முடிவை அறிவிக்கலாம் என்றிருக்கிறார். ஏற்கனவே இருந்த கூட்டணி என்பது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகித்தோம். இப்பொழுது அவர்களுடைய கூட்டணி முறிந்திருக்கிறது. முறிந்ததற்கு பின்னால் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தொண்டர்களின் கருத்துக்களை அறிந்துவிட்டு அதற்கு பின்னால் முடிவெடுப்போம் என்பதிலே தலைவர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். அப்ப தன்னுடைய ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்வாரா? எதுக்குங்க? அதிமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தேன்னு, நாங்க இப்ப கூட்டணி அதிமுக விட்டு வெளியே வந்துட்டோம் சொன்னோமா? ஜனவரியில தானே எங்க முடிவு அறிவிக்கிறோம் சொன்னோம். நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்றீங்களுங்க, தலைவர் வாசனை பொறுத்தவரை பதவி ஆசை பெற்றிருப்பவர்களாக இருந்தால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீனம்பாக்கம் விமான நிலையத்திலே அவர் தோளிலே தட்டி கொடுத்து, நான் உங்களை மத்திய அமைச்சராக்குகிறேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உங்கள் கட்சியை இணைத்து விடுங்கள் என்று சொன்னபோது உண்மையில் அவர் பதவி ஆசை உள்ளவராக இருந்திருப்பார், ஆனால் அது ஒப்புக்கொண்டிருப்பார். நான் தமிழ் மாநில காங்கிரஸை தான் நடத்துவேன், எனக்கு அமைச்சர் பதவி முக்கியம் இல்லை என்று மறுத்தவர் தலைவர் வாசன். எனவே அவர் இந்த ராஜ்யசபா பதவிக்காகலாம் ஆசைப்பட்டு அவர் இல்லை. ஆனாலும் கூட தெளிவாக சொல்லுகிறார், தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய கட்சி என்றால் அது அதிமுக தான், மத்தியை பொறுத்தவரை மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்று அவர் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். தமிழகத்தின் நிலைமை எப்படி என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய போகிறது.
இப்ப நீங்களே சொல்றீங்க திமுக வந்து சீட்டு கொடுக்கல, அதுக்காக நாங்க வந்து அதிமுக கூட்டணி போறதுக்கு தள்ளப்பட்டோம். ஆமா, இப்ப அங்கேயும் ஒரு கொள்கை முரண்பாடு இருக்குல்ல. என்ன கொள்கை முரண்பாடு? பதவிக்காக வந்து நாங்க போக மாட்டோம்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டுல கொள்கை உள்ள ஒருத்தங்க யாராவது சொல்லுங்களேன். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்காதவங்க யாருன்னா கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் கட்சி, மீதி எல்லா கட்சியும் கூட்டு வச்சவங்க தானே. அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க நல்லவங்க, தேவைப்படலைன்னா பண்டாரம் பரதேசிகள். இதுதானே அவங்க கொள்கை. இப்ப யார் கூட்டு வைக்காதவங்க? பாஜகவோட நாங்க மட்டும்தான் உத்தமமா இல்லை, மீதி எல்லாரும் உத்தமர்கள்னு சொல்றதுக்கு யாருக்கும் அந்த அருகதை இல்லை. எல்லாரும் பாரதிய ஜனதாவோட கூட்டு வைத்தவர்கள் தான். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு என்பது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்மாறான ஒரு எண்ண ஓட்டத்தோடு. அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு நேர்மாறான நிலையிலே தான் எங்களால் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியால் பழிவாங்கப்பட்டு வெளியே வந்தவர் தான் தலைவர் வாசன். எனவே காங்கிரஸ் கட்சிக்கு எதிர் நிலைப்பாட்டிலே தான் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்க முடியும். தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கின்ற கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இல்ல, இப்ப காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிஞ்சு நிறைய கட்சிகள், இப்ப ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கு, தேசியவாத காங்கிரஸ் இருக்கு, அவங்க எல்லாமே காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாடு இருந்தா கூட நேரடியா பாஜக ஆதரவுன்னு யாரும் எடுக்கல. அப்படி இருக்கும்போது இப்ப ஐயா மூப்பனார் வந்து எந்த வாஜ்பாய் ஆட்சி தொடரக்கூடாதுன்னு நினைச்சாரோ அவரோட மகன் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுன்னு விமர்சனம் ஆகுது. அதாவதுங்க, தலைவர் மூப்பனாரை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கிய காலகட்டம் என்பது அன்றைக்கு சீதாராம் கேசரி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர், நரசிம்மராவ் பிரதமர், அதிமுக கூட்டணி தேவையில்லை என்று தலைவர் மூப்பனார் வாதாடினார். ஆனால் டெல்லி தலைமை அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதிமுகவோடு கூட்டு வைத்ததன் காரணமாக தமிழ் மாநில காங்கிரஸை தலைவர் மூப்பனார் உருவாக்கவில்லை, தமிழகம் முழுவதும் வைக்கின்ற தொண்டர்கள் உருவாக்கினார்கள். தலைவர் மூப்பனார் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதே தலைவர் மூப்பனார் 20 எம்பிக்களோடு யாரை போய் சந்திக்கிறார்? சோனியா காந்தியை. அன்றைக்கு சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியில் இல்லை, காங்கிரஸ் கட்சி அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், பகிரங்கமாக சொல்லுகிறேன், அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த ஒருவர், அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை, சோனியா காந்தி தன்னுடைய உதவியாளர் ஜார்ஜை விட்டு திருச்சியிலே போட்டியிடுகின்ற திருநாவுக்கரசு அவர்களுக்கு கை சின்னத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு கை சின்னத்தை அங்கீகரித்து கடிதம் கொடுக்காதனால் அவர் மோதிரம் சின்னத்திலே நின்று குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தோல்வியை தழுவினார். அன்றைக்கே திருநாவுக்கரசுக்கு அந்த கை சின்ன கடிதம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை கொடுத்திருக்குமே ஆனால் அன்றைக்கே திருநாவுக்கரசு காங்கிரஸ் எம்பி ஆகியிருப்பார். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், சோனியா காந்திக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் தான் இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு காங்கிரஸ்லயா? ஆமா, தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல அன்னைக்கு வந்து 20 எம்பிக்களை அழைத்து கொண்டு போய் சோனியா காந்தி வீட்டுக்கு போய் இந்த 20 எம்பிக்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள், இவர்கள் 20 பேரும் சோனியா காந்தியின் எம்பிக்கள், எனவே நீங்கள் தைரியமாக அரசியலுக்கு வாருங்கள் என்று அழைத்தவர் தலைவர் மூப்பனார். அப்படி அழைக்கின்ற பொழுது சோனியா காந்தி தலைவர் மூப்பனாரிடம் கேட்ட கோரிக்கை என்பது, நீங்கள் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள், நான் வந்தால் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வருவீர்களா என்று கேட்டார். நீங்கள் வந்தால் நான் வர தயார் என்று சொன்னார். அதனுடைய விளைவுதான் சீதாராம் கேசரியை தூக்கி போட்டுவிட்டு சோனியா காந்தி தலைவரானார். தலைவரானதற்கு பின்னால் தலைவர் மூப்பனார் கொடுத்த அந்த வாக்குறுதியை அவருடைய மறைவுக்கு பின்னால் அவருடைய மகன் வாசன் நிறைவேற்றி வைத்து எல்லா ஒட்டுமொத்த தமிழ் மாநில காங்கிரஸ் நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளை அழைத்து கொண்டு மதுரையிலே மாநாடு நடத்தி காங்கிரஸ் கட்சியில இணைந்தார். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், எந்த திமுகவோடு கூட்டு வைத்து தமிழ் மாநில காங்கிரஸை தலைவர் மூப்பனார் தேர்தல் களத்திலே சந்தித்தாரோ அதே திமுக தலைவர் மூப்பனார் பிரதமராக கூடிய ஒரு வாய்ப்பு வந்தபோது அதை தடுத்து நிறுத்திய காரணத்தால் அதே மூப்பனார் எந்த ஜெயலலிதாவை ஆட்சியை விட்டு இறக்கினாரோ அதே ஜெயலலிதாவோடு கூட்டு வைத்து 2001 மீண்டும் ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்கினார். எனவே தலைவர் மூப்பனாருடைய நிலைப்பாட்டிலேயும் மாற்றம் வந்திருக்கிறது, தலைவர் வாசனுடைய நிலைப்பாட்டிலேயும் மாற்றம் வந்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்ட பிறகும் கூட அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை பொறுத்து தேர்தல் சமயத்துல கூட்டணி எல்லாம் சரியா வரும், அது ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா நீங்க பேசுனீங்க, அதே நம்பிக்கையோட இப்போ இருக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை, அதாவது ஐஎன்டிஏ கூட்டணியை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான கூட்டணி தமிழகத்தில் தேவை என்பது எங்களுடைய கருத்து.
அந்த அடிப்படையில தான் எங்கள் தலைவர் தொடர்ந்து அதை சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் வெகு தூரம் விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்தின் நலன் சார்ந்து ஒரு வலுவான கூட்டணி தேவை என்று தலைவர் வாசன் நினைப்பதில் தவறில்லை. எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லுகிறோம், தமிழ் மாநில காங்கிரசுக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அதிமுக கொடுத்தது மறுக்கவில்லை. அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் தான் போட்டியிட்டது. அந்த தொகுதியிலே நாங்கள் தோல்வியை அடைந்ததற்கு பின்னால் அந்த தொகுதி அதிமுக போட்டியிட்டால் எங்களுக்கு தேர்தல் சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எனவே அந்த தொகுதியை விட்டு கொடுங்கள் என்று கேட்ட பொழுது, இன்னும் சொல்ல போனால் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரசே தாமரை சின்னத்திலே போட்டியிடட்டும், நாங்கள் ஆதரவை தருகிறோம் என்று பாஜக கோரிக்கை வைத்த போது கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் தலைவர் வாசன் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியை அதிமுகவுக்கு விட்டு கொடுத்து அவர்களுக்காக நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். எனவே எங்களுடைய உறவை பொறுத்தவரை தமிழகத்திலே பலமான கட்சியான அதிமுகவோடு சுமூகமான உறவு இருக்கிறது, அதுதான் எங்கள் நிலைப்பாடு. அப்பனா அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அது சார், அதாவது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் விலகி போயிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜகவினுடைய தமிழக தலைமை ஏற்கனவே விமர்சித்ததை போல அதிமுகவை தற்போது விமர்சிப்பது இல்லை. அதுபோலவே அதிமுகவில் இருப்பவர்களும் பாஜகவை நேரடியாக, அதாவது பிரதமர் மோடியையோ அந்த ஆட்சியையோ விமர்சிக்காமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எந்த நிலவில திமுகவினர் சொல்றாங்க இதுக்கு ஒரு கள்ள கூட்டணி, ஒரு மறைமுக. நான் என்ன சொல்றேன், கள்ள கூட்டணியா நல்ல கூட்டணியான்றத ஜனவரியில தெரியும். 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகுதான், உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த பாஜக அதிமுக கூட்டணி முடிவுக்கு முன்னால் இதே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அழகிரி என்ன பேசினாரு, 5-6 தொகுதி கொடுத்தா கூட திமுக கொடுக்கற தொகுதியை வாங்கி நாம வேலை செய்யணும், ஏன்னு சொன்னா நமக்கு அமைப்பே இல்லை, கட்டமைப்பு இல்லாம நம்ம கட்சி இருக்கு, அதனால பேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாரு. எப்போ பாஜகவும் அதிமுக கூட்டணியும் முறிஞ்சுதோ, இப்போ 15 சீட்டுக்கு ஏப்போ எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, நாங்கள் கிளைம் பண்ணுவோம்னு சொல்றாருன்னு சொன்னா, அவங்களும் மாற்றுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றத உணர்ந்து தான் அவங்க அப்படி பேசுறாங்க. இந்த அடைகிறதுன்னு சொல்றாரு பாஜக அதிமுக முறிவுன்றது நாடகம் அப்படின்னு அவர் நாடகம் சொல்றாருல்ல, இன்னைக்கு சொல்றாரு சார். அப்புறம் 5 சீட்ல இருந்து 15 சீட்டுக்கு ஏன் வந்தாரு என்ன தப்புறாங்க? அப்போ உங்ககிட்ட பார்கெய்னிங் பவர் அவங்களுக்கு அதிகமாயிடுச்சு. முதல்ல நீங்க கொடுக்கறத வாங்குற நிலைமையில இருந்தாங்க கூட்டணி கட்சி எல்லாருமே. இன்னைக்கு அவங்க கேக்குற சீட்டு கொடுக்கலன்னா மாற்று இருக்குன்றதுதான் அவங்களுடைய எண்ணம். ஏன்னா ADMK பிஜேபியோட விட்டு வந்துச்சு, பிஜேபி தானே உங்களுக்கு எதிரி போது எதிரி. பாரதிய ஜனதா விட்டு ADMK வந்த பிறகு யார் வேணாலும் போய் சேருவதற்கான சூழ்நிலைகள் அமையலாம், தொகுதி பங்கீடு. இதுக்காக தான் நாங்கள் ஜனவரி வரைக்கும் பொறுத்திருக்கணும்னு சொல்றோம். எதுவும் நடக்கலாம் அரசியல்ல. நேற்று வரைக்கும் தேமுதிக வந்து பாஜகவோட பேசிக்கிட்டு இருந்து போய் துரைமுருகன் வீட்டில் போய் பேச்சுவார்த்தை நடத்தலையா? அரசியல்ல எதுவுமே நடக்கலாம் சார். அதனால காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும் அப்படின்றது உத்தரவாதம் இல்லை. இப்போ நேற்று கூட விபி சிங்கினுடைய சிலையை திறக்கிறாங்க. யார் அந்த விபி சிங்கு? காங்கிரசுக்கு துரோகம் பண்ணி ராஜீவ்காந்தி மேல குற்றச்சாட்டு, பர்ஃபர்ஸ் ஊழல்னு குற்றச்சாட்டு சொல்லி தனி கட்சி ஆரம்பிச்சு போனவர் தான். அப்ப காங்கிரஸ் அதை ஜீர்ணிச்சுட்டு இருப்பாங்களா காங்கிரஸ்காரங்க? சரி, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல நாங்கள் இருக்க முடியாது அப்படின்னு. இப்ப ஒருவேளை தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அதிமுக கூட்டணி வந்துட்டாங்கன்னா இப்ப நீங்க அங்க இருக்க முடியாது? நாங்க இருக்க முடியாதுன்னு தான் சொல்லிட்டேன் முதல்ல. திமுக கூட்டணிக்கு அவங்க காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு போகலாம், நாங்க திமுக கூட்டணிக்கு போக கூடாதா? ஏற்கனவே எங்களோட பேசினவர் தானே தளபதி ஸ்டாலின். பாஜக தலைமையில ஒரு தனி கூட்டணி அமையுமா தமிழ்நாட்டுல? எங்க பாஜக தலைமையில கூட்டணி அமையறத பத்தி எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. 2014 என்பது வேறு. 2014 எல்லா கட்சியும் தனியா போட்டிட்டாங்க, காங்கிரஸ் தனி, திமுக தனி, அதிமுக தனி, பாஜக மட்டும் தலைமை. அணி இருந்துச்சுல்ல எது மூன்றாவது? பாஜக தலைமையில் தான் சார் ஒரு அணி. ஆமா, அந்த அணி தான் அப்போ வந்து மோடியை பத்தி யாருக்குமே தெரியாது. 2014 அப்பதான் அறிமுகப்படுத்தப்படுறார் மோடி தான் பிரதமர்னு. அந்த சூழ்நிலையில 2 தொகுதி பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது, ஒன்னு அன்புமணியும் இன்னொன்னு பொன் ராதாகிருஷ்ணன். இப்ப எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப எந்தெந்த கட்சிகள்
பாஜகவோடு போவோமா அதிமுகவோடு போவோமா? அப்பவே ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா இப்ப உங்களை சொல்படி மோடியோட செல்வாக்கு உயர்ந்திருக்கு, வளமான பாரதமா இருக்குன்னா அப்ப பாஜக இன்னும் தனித்து நிக்கலாமே சார். அவங்க தான் அதுக்கான முயற்சியில தானே அவங்க ஈடுபடுறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்கான முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க. ஆனா வந்து தேசிய கட்சியை பொறுத்தவரை மாநில தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு தேசிய தலைமை என்றைக்கும் கட்டுப்படாது. அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் மாநில தலைமை கேட்கணும். மாநில தலைமை அதாவது அகில இந்திய தலைமையை பொறுத்தவரை அவர்களுக்கு எண்ணிக்கை தேவை. தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் எம்பிக்களாவது வரணுன்றது பாஜகவினுடைய அகில இந்திய தலைமைக்கும் அதே எண்ணம், காங்கிரஸினுடைய அகில இந்திய தலைமைக்கும் அதான் எண்ணம். ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரை வட மாநிலங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, தென் மாநிலங்களில் இருந்து வருகின்ற எண்ணிக்கையை வைத்து தான் நாளைக்கு அவர்கள் அரசியலில் சதுரங்கம் ஆட முடியும். அதனால தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான எம்பிக்கள் வரணும்னா காங்கிரஸ் நினைப்பாங்க, பாஜகவும் நினைக்கும். அதுக்கேற்ற மாதிரி அரசியல் கூட்டணிகள் அமையும். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. போதுமா லலிதா? தனவந்தன வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ், உங்க இன்ஸ்டால்மெண்ட்ட தங்கமா வர வைக்கிறமா பணமா வர வைக்கிறமா, எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.